ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாசகி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்பாத்தி சிம்லி சிம்ளி நாவே கேழ்வருகு மாவில் தாங்க செய்வாங்க பட் நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக சப்பாத்தியில் செஞ்சுருக்கேன் இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் தேவையான பொருட்கள் நெய் இரண்டு தேக்கரண்டி முந்திரி பத்துப்பல் திராட்சை தேவையான அளவு ஏலக்காய் ஐந்து ஒரு கப் வருத்த வேர்க்கடலை ஒரு கப் வெல்லம் நான் இப்போ ஏழு சப்பாத்தி எடுத்துருக்கேங்க இந்த ஏழு சப்பாத்தியையும் சிறு சிறு துண்டுகளாக மிக்சி ஜாரில் நல்லா அடிச்சிட்டு இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க வேர்க்கடலையும் நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சிருங்க அதுக்கப்புறம் வெள்ளத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கிங்க வாசனைக்காக எடுத்து வச்சுருந்த ஏலக்காயும் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டில் ஷிஃப்ட் பண்ணி கொட்டி வச்சுக்கோங்க இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த ரெண்டு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிங்க இந்த நெய் நல்லா காஞ்சதும் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க திராட்சையும் இதிலே ஆட் பண்ணிவிட்டு நல்லா செவக்க வறுத்துக்குங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பிளேட்டில் எடுத்து வச்சுருக்க சப்பாத்தியில் இதை கொட்டிவிட்டு இப்போ இந்த நெய் மிதமான சூட்டில் இருக்குல்லங்க இப்போ இந்த பதத்தில் இதை நல்லா கலக்கிட்டு உங்களுக்கு தேவையான உருண்டைகளாக பிடிச்சிக்குங்க ஈஸியான வீட்டில் செய்யக்கூடிய சப்பாத்தி சிம்லி தயார் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்